வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அன்னை தமிழ் மொழி காக்க ஆதிக்க இந்தி திணிப்பை தடுக்க தன்னூர் ஈர்த்த மொழி போர் வீரர்களுக்கு மகளிராயம் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது மொழி போர்ல 12 உயிர்கள் உயிர் நீத்தங்கள். அதன் முதல் கட்டமாக நடராசன் தாளமுத்து 1938 அதாவது இந்தியை எதிர்த்து போராடி சிறையிலே வந்து உயிர் மாண்டார்கள். அப்போ அவங்க சிறையிலே உயிர் மாண்டும்போது அவங்களை அடிச்சு நீங்க மன்னிப்பு கடிதம் கொடுங்க, உங்களை நாங்கள் சிறையில இருந்து விடுதலை செஞ்சிடணும். அப்போ அராஜகம் பண்ணிட்டு இருந்தது காங்கிரஸ் ஆட்சி. அப்போ அவங்க வந்து என் மொழி தாய்மொழி தான் சிறந்த மொழி தான் எங்களுக்கு முக்கியம், எங்க உயிரை விடன்னு சொல்லி அந்த மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுக்கல. அந்த சிறையிலே வந்து தாளமுத்தும் நடராசனும் உயிர் இருந்தாங்க. அடுத்தது இரண்டாம் கட்டாக மொழி போர்ல வந்து கீழ்ப்பழுவூர் சின்ன சாமி, அவர் வந்து என்ன எதர்ச்சலா வந்து சென்னை எழும்பூர் முதலமைச்சர் ரயில் நிலையத்துல எதர்ச்சலாக வந்து பத்மாச்சாலம் முதலமைச்சரை நேர்ல சந்திக்கிறாரு. நேர்ல சந்திக்கும் போது அவர் காலில் வந்து இந்தி திணிப்பை வேண்டாம்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவர் வந்து ஒரு மனநில பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒதுக்குறாங்க. மனநில பாதிக்கப்பட்டவர் ஒதுக்கும் போது அவர் அதே மன இதை நினைச்சிட்டு இந்தி திணிப்பு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி திருச்சி ரயில் நிலையத்துல வந்து மண்ணெண்ணெய் ஊத்தி தீ கொளுத்துகிறார். அப்போ இந்தி திணிப்பு வேண்டாம் வேண்டாம் என்ற அவருடைய கருத்தை சரியா பதிவு பண்ணிக்கிட்டு அவர் தீ குளிச்சு இறந்துடுறாரு. அதை பாக்குற தமிழ்நாட்டுல அந்த பாக்குற தமிழ் பற்றாளர்கள் இனி வந்து இந்தி திணிப்பு வேண்டாம், இந்தி திணிப்பு வந்தா இங்க வந்து நம்ம மொழி தாய்மொழியானது அடிமையாகிப்படும் சொல்லி ஒரு உணர்வுபூர்வமா ஒரு எல்லாரிடையுமே வந்து இந்தியை எதிர்த்து போராட ஆரம்பிச்சாங்க. அங்கேயும் வந்து போராட்டங்கள் வெடிக்கப்பட்டது. அப்படி வெடிக்கப்பட்டு போராட்டங்கள் ஒன்னுடா வரும்போதுதான் 12 பேர் உயிர் நீத்தார்கள். அதுல வந்து கோடாம்பக்கம் சிவலிங்கம், வேறாங்க பக்கம் அரங்கநாதன், கீரனூர் முத்து, சிதம்பரம் ராஜேந்திரன் மாணவர், அடுத்தது சத்தியமங்கலம் முத்து, ஐயம்பாளையம் வீரப்பன், விராலிமலை சண்முகம், பிளையமேடு தண்டபாணி, மயிலாடுதுறை சங்கரபாணி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து தீக்குளித்தும் நஞ்சுண்டும் தன்னுடைய தாய்மொழியை காக்க இந்தியை எதிர்த்து தன்னுயிரை வந்து மாண்டு கொண்டார்கள். அடுத்த கட்டமாக 300 மேற்பட்டவர்கள் வந்து பொள்ளாச்சி குமாரபாளையத்துல வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. சுட்டு படுகொலை செய்யப்பட்டு அவங்களை வந்து குழியில தோண்டி புதைச்சிட்டாங்க. எத்தனை பேர் என்ற கணக்கெடுப்பே இல்லை. அப்படி தான் மொழிக்காக உயிர்நீத்த தியாகிகள் எத்தனையோ பேரு, கணக்கே இல்லை. அப்ப வந்து தமிழை நிலைநிறுத்தணும், நம்ம தாய்மொழியை விட்டுடக்கூடாதுன்னு சொல்லி தன்னூர் ஈர்த்த தியாகிகள் எல்லாருக்குமே சரி, ஜனவரி 25 மொழி போர் ஈகர்களுக்கான நாள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மொழி ரீதியாகவும் இன ரீதியாகவும் ஒற்றுமையாக அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும். அடுத்த கட்டமாக வந்து இப்ப உள்ள காலகட்ட சூழல்ல அப்போ மொழி ரீதியா நம்ம வந்து பாதிப்பு அடைஞ்சு வந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து இந்திக்காரனுடைய ஆதிக்கம், மடவர்களோட ஆதிக்கம் தமிழ்நாட்டுல அதிகமாகிக்கிட்டே போகுது. அதிகமா அன்னைக்காவது மொழி ரீதியா, இன்னைக்கு வந்து அவன் இன ரீதியாவே இங்க வந்துட்டான். தமிழ்நாட்டுல இன ரீதியா கொண்டு வந்து ஒரு கலப்பினமாக மாற்றான். இன்னைக்கு தேர்வுலயும் சரி, வணிகத்திலயும் சரி, தொழிலையும் சரி, அவனோட ஆதிக்கம் கையோங்கி கொண்டு போயிட்டு இருக்கு. அப்படின்ற போது அவன் மொழி, அவன் மொழியை வந்து இப்ப இந்திக்காரன் உள்ள வரானா அவன் மொழி இங்க ஆதிக்கம் செலுத்துது. ஒரு இப்ப ஒரு பேங்குக்கோ போனாலும் சரி, ஒரு ரயில் நிலையத்துக்கு போனாலும் எல்லா இடத்துலயுமே சரி, இந்தி மொழி தான் நமக்கு எதுவுமே ஒரு புரியல. அப்படி இன்னி வரையுமே அவனுடைய ஆதிக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கு. அதை நம்ம எதிர்த்து போராட வேண்டும். அதுக்கான காலகட்ட சூழல் நம்ம பிள்ளைங்களுக்கோ நம்மளுடைய சந்ததிகளுக்கோ அதை நம்ம வந்து இந்த கடமைகள் சரியா கொண்டுட்டு போய் சேர்க்கணும். இல்லைன்னா அவனுடைய ஆதிக்கம் நம்ம மறுபடியும் நம்ம அவனுக்கு அடிமையாகவும் இந்தி மொழி ஆதிக்கத்துக்கு அடிமையாகவும் தான் நீங்க போய் நம்ம நிக்க வேண்டிய சூழலுக்கு கட்டாயமா தள்ளப்பட்டு இருக்கோம். அப்ப வடவர்கள் ஆதிக்கம் இங்க நிலைநிறுத்தி கொண்டு இருக்கு. அப்ப வடவர்கள் வந்து அவங்க மாநிலத்துல தொழில் ரீதியாகவும் பயிலுங்க, மண்ணின் மக்களுக்கு வேலை வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் தேசிய பேரக்கம் சார்பாக நம்ம இந்த கொள்கையை வைத்து கொண்டே இருக்கிறோம். அடுத்தது வந்தாங்க ஆங்கில மொழி. அடுத்தது இரண்டாவது ஆங்கில மொழி ஆதிக்கம் செலுத்துகிறது. ஆங்கில மொழியும் வந்து இப்ப பண்பாட்டு ரீதியாகவும் சரி, கலாச்சார ரீதியாகவும் சரி, ஆங்கில மொழியும் அடுத்ததான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. அப்படி வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து ஆங்கில மொழி வடவர்கள் திணிப்பு அப்படின்னு ஒவ்வொரு மொழியாக ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கும் போது நம்மளுடைய குழந்தைகளுடைய பாதிப்பு மிக ஒரு ஆபத்தை நோக்கி எதிர்காலத்துல கொண்டுட்டு போகுது.
அதை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக உணர வேண்டும். இதை நம்ம இப்ப உணராம போராடாம விட்டுட்டால் நம்மளுடைய குழந்தைங்களோ நம்மளுடைய நம்மளே இன்னைக்கு வந்து எந்த ஹிந்தி தெரிஞ்சாதான் வேலைன்றான், ஒரு தேர்வு ஹிந்தி தெரிஞ்சாதான் பயணிக்க முடியும்ன்றான். அப்படின்ற போது நம்ம அதை எதிர்த்து நின்று முடிப்போர் தியாகிகளை நினைவுபடுத்தி நம்ம அதை போராட வேண்டும். கட்டாய சூழல நம்ம இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம், போராடணும் கண்டிப்பாக. அடுத்தது வந்து இந்த வடர்கள் ஆதிக்கும் உள்ளவர பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் வன்கொடுமை நடக்குது. அங்க வந்து அவன் ஒரு இரவு நேரத்துல பெண்கள் தனியா போனா கூட வந்து நம்ம தமிழ் திருடனா இருந்தாலும் தமிழ்ல சொல்லி நம்ம தப்பிச்சுக்கலாம். அவனுக்கு ஹிந்தி தெரியும், நம்மளுக்கு தமிழ் தெரியும், எதுன்னு சொல்லாம அவன் நம்மளை விட்டு அறுத்து கொண்டு போட்டுட்டு அவன் போயிடுவான். அப்படி ஒரு பிரச்சனைகள்லாம் அங்க ஏறி இருக்கு. அப்ப மாநில ரீதியா வந்து இத வந்து அவன் வந்து இந்த மாநில மக்களுக்கு வேலை வேண்டும் அப்படின்னு சொல்லி இது கட்டாயமாக்க வேண்டும். அடுத்தது வந்து ஆங்கிலத்தை வந்து புறக்கணிக்கணும். தாய்மொழியில பயின்றவர்களுக்கு அரசு வேலை, தாய்மொழியில பயின்றவர்களுக்கு எல்லா அந்தந்த மாநில ரீதியாகவும் வேலைகள் கொடுங்க. தாய்மொழிதான் அந்தந்த மாநிலத்திலும் முதல் மொழியாக கட்டாயமாக்கப்பட வேண்டும். அடுத்த கட்டமாக தான் எந்த ஒரு மொழியா இருந்தாலும் ஆதிக்க செலுத்தணுமே தவிர வந்து மற்ற மொழி வந்து நம்மளை ஆதிக்க செலுத்துறத நம்ம முற்றிலுமாக மறுக்க வேண்டும், அதை ஏத்துக்க கூடாது. அடுத்தது வந்து மும்மொழி கொள்கை, அதாவது மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வராங்க. அடுத்தது இருமொழி கொள்கை, இதெல்லாம் எது கொண்டு வராங்க? மும்மொழி கொள்கைன்றது மோசடி பண்றதுக்கான கொள்கை, இருமொழி கொள்கைன்றது ஏமாற்றுறதுக்கான ஒரு கொள்கை. ஒரு மொழி கொள்கைன்றது தாய், அதாவது அந்தந்த இன ரீதியாகவும் மாநில ரீதியாகவும் அவங்களுக்கான உரிமைக்கான மொழி கொள்கையே சரியானதுன்றதை நாங்க வந்து இந்த இடத்துல முன்வைக்கிறோம். வந்து மொழி பொறியியல் நாளில் வந்து தாய்மொழியை வந்து முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நம்ம மொழியை வந்து மீட்டெடுக்க வேண்டிய கடமைகள் அனைவருக்கும் கட்டாயமாக இருக்கு. தம் குழந்தைகள் வந்து தாய் வழி கல்வியிலே படிக்க வைங்க. அடுத்தது வந்து குழந்தைங்களுக்கு தமிழ் பேர் சூட்டுங்க. அடுத்தது கோவில்கள்லாம் போனா தமிழ்ல அர்ச்சனை பண்ணுங்க. அடுத்தது வந்து இந்தி எப்படி நம்ம வந்து இந்தியை வந்து புறக்கணிக்க முடியும்னா, நம்ம மொழியை நம்ம உரிமையை வந்து ஒவ்வொரு இடத்துலயும் கேட்கும் போதுதான் நம்மளுடைய மொழியை நிலைநிறுத்த முடியுமே தவிர, அப்படி நம்ம நிலைநிறுத்தாம அவங்க இந்தி திணிப்பைக்கே நம்ம கூட போயிட்டு இருந்தா அது வந்து நம்ம ஆதிக்கம் செலுத்திக்கிட்டுதான் இருக்கும். அப்ப நம்ம வந்து நம்ம குழந்தைங்கள்ல இருந்து ஆரம்பிப்போம், நம்ம கிட்டே இருந்து முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். தமிழ்ல பேசுறது, குழந்தைங்கள்கிட்ட வந்து தமிழ் பேர் சொல்றது அப்படின்றத நம்ம வந்து நம்ம கிட்டே இருந்துதான் ஆரம்பிச்சாதான் நம்மளால வந்து இந்தி மொழியை வந்து மறுக்க முடியும், அப்பதான் வந்து எதிர்க்க முடியும். அப்படி இந்த ஜனவரி 25 மொழி பகுதிகள்னால எல்லாருமே கண்டிப்பா அது வந்து நெஞ்சில் ஏந்துவோம். அதை வந்து வணிகத்திலையும் சரி, வணிகத்திலேயே வந்து தமிழ் பேர் தமிழ் வணிகத்துல எண்கள்லாம் வந்து தமிழ்ல போடுவோம். அப்படி தொடர்ச்சியா நம்ம தமிழ்ல வந்து பேச பேசதான் நம்ம வந்து நம்ம மொழியை வந்து நிலைநிறுத்த முடியும். இல்லைன்னா அது நம்ம பிற மொழி நம்மளை வந்து ஆதிக்கம் செலுத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். அதை மறுபடியும் வந்து நம்ம எதிர்க்கணும். எதிர்ப்பு எப்படி எதிர்க்கணும்னா, நம்ம கூட்டம் கூட்டமா போராட பண்ணி அப்படிலாம் எதிர்க்க வேண்டாம். நம்மள்கிட்டே இருந்து ஆரம்பிப்போம். நம்ம குழந்தைங்கள்ட்ட இருந்து, வணிகத்தில இருந்து, நம்ம பேசுறதுல இருந்து நம்ம வந்து தமிழ்ல பேசி குழந்தைங்களை தமிழ் தாய் வழியை வந்து நம்ம சொல்லி கொடுத்தாவே நிலைநிறுத்தினாவே பிற மொழியை ஓடிடும்ல. அப்ப நம்ம வந்து இந்த ஜனவரி 25 தமிழ் மொழியை வந்து நெஞ்சில் ஏந்தி குழந்தைங்கள்ட்ட இருந்து சொல்லி கொடுக்கறத நம்ம கண்டிப்பா கடமைப்பட்டிருக்கோம். அடுத்தது வந்து நமது மொழி வந்து தமிழ் மொழி, நம்ம தேசியமே வந்து தமிழ் தேசியம். அப்படி இறையாண்மை உள்ள ஒரு குடியரசு அமைப்பு தான் நம்மளுடைய இலக்கு. அப்ப இதை கட்டாயமாக நம்ம நெஞ்சில் ஏந்திக்கணும். அடுத்தது அன்னை தமிழ் மொழிக்காக்க ஆதிக்க இந்தி திணிப்பை தடுக்க பெண்ணுரிமை மிக்க தன்னூர் நித்த மொழிப்போர் ஈகர்கள் அனைவருக்குமே நெஞ்சில் ஏந்தி மகளிராயம் சார்பாக வீரவணக்கத்தை செலுத்துகிறோம். நன்றி.